நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சூதுர்கா தேவி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாரியில் உள்ள அரசினர் மகளிர் உயர்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னைக்கு வந்த தலைவர் யார் தெரியுமா? நீல நிற கரை போட்ட வெள்ளை கைத்தறி சேலை, சுருக்கங்கள் நிறைந்த முகம், கருணை பொங்கும் விழிகள். ஆம், அன்னை தெரசா தான். என்னை கார்ந்த தலைவர் என்ற தலைப்பில் அன்னை தெரசாவை பற்றி பேச வந்துள்ளேன். இன, மத, பிரதேச வேறுபாடற்ற சேவை மனப்பண்பு இவற்றின் மொத்த உருவமாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா. இவர் 1910 ஆகஸ்ட் 26 மெசிடோனியால் பிறந்த அல்பேனிய இனத்தவரான இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கொன்சா பொஜாக்சு என்பதாகும். அல்பேனிய மொழியில் கொன்சா என்பதன் பொருள் ரோசா மொட்டு அல்லது சின்னஞ்சிறு மலர் என்பதாகும். இவர் 1931 ஞானஸ்தானம் பெற்று அன்னை தெரசாவானார். ஏழைகள் வாழ வழிவகுத்தாய், பாரிலார்கள் ஏற்றம் பெற கல்வி தந்தாய், எளிமைக்கே இலக்கணமாய் வாழ்ந்தாய், சேவைக்கென்றும் நீதான் தாய் என்ற வரிகளுக்கேற்ப வாழ்ந்தவர் அன்னை தெரசா. முதன் முதலாக அந்த குடிசை பகுதிக்குள் நுழையும் போது அவர் கைகளில் வெறும் 5 ரூபாய் பணம், 3 சேலைகளுடன் நிறைய அன்பு மட்டும்தான் இருந்தது. கடுமையான நிலையில் இருந்த ஆதரவற்றவர்கள் மத்தியில் தனது பணியை தொடங்கினார் அன்னை தெரசா. 1950 மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை உருவாக்கினார். 1952 நிர்மல் என்ற இல்லத்தை திறந்தார். அந்த இல்லம் தான் பல்லாயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கு கருணை கடலாக அவர்களின் கடைசி காலத்தில் கருணை இல்லமாக இருந்தது. ஏழை மக்களுக்கும் அனாதைகளுக்கும் தொழு நோயாளிகளுக்கும் அவர் செய்த அந்த தொண்டுகள் அளப்பரியன. ஏழை மக்களுக்கு வெறுமனே உபதேசம் செய்வராக மட்டும் அன்னை தெரசா இருக்கவில்லை. மாறாக அவர்களுடன் இணைந்து தனது வாழ்நாட்களை எல்லாம் அவர்களுக்காகவே செலவிட்டவர். தமக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் எளிய வாழ்க்கை நடத்தியவர் அன்னை தெரசாவின் பிறர் அன்பின் பணியாளர் சபை அவரது இறப்பின் போது 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்களை இயக்கிக் கொண்டிருந்தது. இதில் எய்ட்ஸ், தொழுநோய் மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல்வாழ்வு மையங்கள், இலவச உணவு வழங்கும் இடங்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான ஆலோசனை திட்டங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவை அடங்கும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை என்ற வரிகளை மேய்ப்பித்து காட்டியவர் அன்னை தெரசா. பொறுமைக்கே இலக்கணமாய் வாழ்ந்த அன்னை தெரசாவுக்கு 1962 பொது சேவைக்கான இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி 1979 அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. இவரின் இடையூறாத சமூக தொண்டை கௌரவிக்கும் விதமாக 1980 இந்தியாவின் அதி உயர் விருதான பாரத ரத்னா விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. சுமார் 45 வருட காலம் சமூக பணியில் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு வந்த அன்னை தெரசா 1983 இதய நோயால் பாதிக்கப்பட்டார். 1997 செப்டம்பர் 5ஆம் தேதி கல்கத்தாவில் உயிர் நீத்தார். பொது தொண்டுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பெண்மணியான அன்னை தெரசாவை நாம் முன்னோடியாக வைத்துக்கொண்டு